அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை மறுபடியும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலையில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பது தான். நீ பாவம் பண்ணிட்ட, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்தி கொள்வதையே கடமையாக வைத்திருக்கிறோம். அந்த ஆதி பிதாவான ஆதாம் வந்து தான் குற்றம் செய்யவில்லை, ஏவாள் குற்றம் செய்தாள் என்று சொன்னான். ஏவாள் பாம்பை சொன்னால், இப்படி அவர்கள் மற்றவர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை குற்றம் சுமத்தி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லி நாம் தப்பிக்க நினைக்கிறோம். அது ஒரு விதம். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருப்பதே ஒரு சில பேருக்கு பழக்கம். குறை சொல்லி கொண்டிருப்பதே உடைய வாடிக்கை. மனைவினிடத்தில் குறையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கணவனிடத்தில் குறையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, குறையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதே வாழ்க்கையில் நோக்கமாக அவர் வைத்திருந்தார்கள். எனவே தான் ஒரு நல்ல பழமொழி கூட இருக்கிறது, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதாவது நீ குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, 100க்கு 100 சரியானவர்கள் அப்படின்னு உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. இயேசுவை தவிர அவர் தேவன், அவர் மட்டுமே குற்றம் இல்லாதவர். நம்மிடத்தில் குறைகள் இருக்கிறது, குறைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அந்த குற்றங்களை நாம் மிகைப்படுத்தி பார்ப்போமானால், மற்றவர்களை குற்றவாளி குற்றவாளி சொல்லிக்கொண்டே இருப்போமானால், நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல உறவு இருக்காது. நம்ம மற்றவர்களோடு நல்ல உறவாக இருக்க முடியாது, நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம குறை சொல்லிக்கிட்டே வாழ்வோன்னா வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. யோசிச்சு பாருங்கள், என் மனைவி இடத்துல நான் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கணவர் இடத்துல நான் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகள் இடத்துல நான் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கசந்து போயிடும். அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காமல் போயிடும். எப்போ பாரு, குறை சொல்கிறதுக்குன்னே வருவார், குறை சொல்கிறதுக்குன்னே வருவார், குற்றம் சொல்கிறதுக்குன்னே வருவார். இப்படியே தான் அவங்க யோசிப்பாங்க, குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது தான் அவருடைய வாடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது வாழ்க்கையா? மற்றவங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி வாழ்கிறது வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குற்றம் சொல்லிகிட்டே இருக்கு, அப்போ என்ன வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும். அப்படி குறையே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து திருந்த அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை பார்த்து நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வந்து சரி, எப்படினாலும் நம்ம அப்பா அப்படி தான் திட்ட போகிறாரு, நம்ம என்னத்துக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு நம்ம உட்காந்து எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பானே, நல்ல வேலை செஞ்சுட்டு எப்படினாலும் திட்டு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிருவான். அவர் காலத்துக்கட்டத்தில் அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, திருத்தவே முடியாது, அவன் அப்படியே ஆயிடுவான். ஏன்னா நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுனாலும் குற்றம் சொல்கிறீங்க, அப்படியே ஆறுனதுனால பிள்ளை அப்படி ஆயிடுவான், மனைவி அப்படி ஆயிடுவாங்க. என்னன்னாலும் அவர் குற்றம் சொல்லிகிட்டே இருப்பார், என்ன சமைச்சு போட்டாலும் அவர் குற்றம் தான், அங்கே தொட்டாலும் கொட்டோம் நின்னாலும் குற்றம் சொல்லிட்டு போகிறார். இந்த காலை கேட்டு அந்த காலை வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு ஆயிடுவாங்க. குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடும், சளிப்பு வந்துடும், ஆட போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்துடும். அதே மாதிரி கணவனுக்கும் வந்துடும், என்ன சொன்னாலும் அவள் குற்றம் தான் சொல்ல போகிறாள், எதுனாலும் அவர் குற்றம் தான் சொல்ல போகிறாள், சொல்லிட்டு போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனால் நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம யாரையும் திருத்தவும் முடியாது, உறவுகளும் கெட்டு போகும், நல்லாவும் இருக்காது. அதுபோல தான் ஐக்கியங்கள் கூட. சில பேர் ஐக்கியங்கள் கெட்டு போகிறதுக்கு சில பேருக்கு சில பேர் குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறதே வேலையாக இருக்கும். ஐக்கியங்களில் சபைகளில் இவங்க குற்றம் சொல்லியே ஐக்கியத்தை கெடுத்துருவாங்க, சபைகளை கெடுத்துருவாங்க, மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல உறவுகளை கெடுத்துருவாங்க, ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியங்களை கெடுத்துருவாங்க. இப்படி சில பேர் இருக்கிறார்கள். அது ஒரு பிசாசினுடைய குணம், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு வரில் நீட்டி குற்றம் சொல்லுவீங்க, 10 வரில் உங்களை பார்த்து குற்றம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். நீ குற்றவாளின்னு தீர்த்திங்கன்னா மற்றவர்கள் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பார்கள். இது பிசாசனுடைய வேலை, குற்றவாளின்னு தீர்க்கிறது. அப்படி தான் யோபு, ரொம்ப குற்றமற்றவனாக இருந்த தேவனுடைய பிள்ளை யோபுவை பார்த்து குற்றம் சுமத்துறதுக்காக முயற்சி பண்ணான்.
அப்போ யோபு கிட்ட ஒன்றுமே கிடைக்கல, குற்றம் சுமத்துறதுக்கு யோபு கிட்ட ஒன்றுமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணா, சரி யோபு கிட்ட ஒன்றுமே கிடைக்கல, அப்போ ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்தா யோபு என்ன செய்வான், ஆண்டவரே மறுதளிச்சிருவான், ஒன்றும் குற்றம் இல்லாதவன் கிடையாது பாருங்க, அப்படிலாம் சோதனையை கொடுத்து அவன் என்ன கதியாவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல சோதனைகளை கொடுத்து யோபுவை அவன் எப்படியாவது அவன் ஆண்டவரை குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனால் யோபு செய்யலை. அவன் குற்றவாளி என்று மற்றவர்களை தீர்ப்பதிலேயே அவனுடைய குறியாக இருக்கும். அது பிசாசனுடைய வேலை. ஒருவேளை நான் எல்லாரையும் குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குது, நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஆவி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை பிசாசனுடைய ஆவி இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேணும். நிறைய பேர் அப்படியே குற்றம் சொல்லி குறை சொல்லியே அதை பிரிதுபடுத்தியே மிகப்படுத்தி பார்க்குறாங்க, சின்ன குற்றத்தை பெருசாக சொல்லுவாங்க. அப்படியாக அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் உத்தரமே இருக்குது, நீ மற்றவங்க கண்ணில் இருக்கிற திரும்ப போய் பார்த்துட்டுருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் அநேக விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுகிற உறவுகளை கட்டும் நல்ல விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் குற்றம் சொல்கிறவனா குறை சொல்கிறவனா இருப்பேனா, ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்னு கேட்போமா? நான் என்னால் ஐக்கியங்கள் கெட்டுப்போகுது, குடும்ப உறவு கெட்டுப்போகுது, மக்கள் கெட்டு போகிறாங்க, மனம் சோர்வடைந்து விடுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருப்போமானால் நான் தயவுசெய்து ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி கேட்கணும். இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் உடஞ்சி போகிறது காரணமாக அதுதான், குடும்ப உறவுகள் உடஞ்சி போய் இன்றைக்கி கோர்ட்டு வரையிலும் போய் டைவர்ஸ்னு போகிற அளவுக்கும் ஆகி போகுது. ஏன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அப்படியே ஆயிடுறாங்க. அது கடைசியில் குறை சொல்லி குறை சொல்லி ஒரு கட்டத்தில் உறவு விட்டு போகுது, உறவு அருந்து போகுது. நம்முடைய உறவு மற்றொரு இடத்துல எப்படி இருக்கிறது? மற்றவர்களை குறை சொல்கிறோமே, குற்றம் சொல்கிறோமே, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம பார்க்குறோமா? அதுதான் நம்ம குடும்ப உறவுகளை நான் சொல்கிற கவுன்சிலிங் முக்கியமான காரியம். அதுதான் திருமணம் ஆயிடுச்சு, சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை குறை சொல்லி குற்றம் சொல்லி கெடுத்துறாதீங்க. நான் மாற வேணும். அனைவரும் நினைக்கிறது என்னென்னா அவங்கள மாற்றணும் இவங்கள மாற்றணும் தான் அப்படின்னு நினைக்கிறது, தான் மாறணும்னு நினைக்கிறது கிடையாது. தான் மாறணும், தாங்கிட்ட என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு நினச்சி தாங்கள் மாற வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. திருமண வாழ்க்கையில் அப்படி தான், அவள் மாற வேண்டும் என்று கணவன் நினைப்பதும் அவர் மாற வேண்டும் என்று மனைவி நினைப்பதும் தவறானது. நான் மாற வேணும். எனக்குள்ள என்ன தவறுகள் இருக்கிறது, எனக்குள்ள என்ன குறைகள் இருக்கிறது, எனக்குள்ள என்ன குற்றங்கள் இருக்கிறது, அதை பார்த்து நான் மாற வேணும். நான் என்னை சீர்படுத்தி கொள்ள வேணும், நான் மாறிக்கொள்ள வேணும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து என்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மாற்றுங்க, உண்மை போல மாற்றுங்க, அன்புள்ளவனாக மாற்றுங்க, ஆண்டவரே உண்மை போல என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார், உருவாக்குகிறார். அதுதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்ய வேண்டிய வேலை. நாம் மாற வேண்டும், நாம் ஆண்டவரை போல மாற வேணும், நம்முடைய அன்பு மாற வேணும். இங்கே அழகாக அந்த பாட்டை பார்த்தோம், அந்த பாட்டில் என்ன சொல்லி, தீங்கு கிடையாது, சினம் நினைக்காது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அப்படிப்பட்ட ஒரு விட்டு கொடுக்குற அன்பு, அதுதான் அன்பே பிரதானம்னு பாடுறோம். அன்பில் அப்படி சாந்த குணம் இருக்குது, தயவு இருக்குது. அன்பில் வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி திட்டுறது, எப்படி குற்றம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சி திட்டி கொண்டிருப்பது, பேசி கொண்டிருப்பது, ஏசி கொண்டிருப்பது, கோபப்பட்டு கொண்டிருப்பது, இதெல்லாம் கிடையாது. சினமடையாது, தீங்கு நினையாது. தீங்கு நினையாதுன்னா என்ன அர்த்தம்? குற்றம் செய்கிறதையே நினச்சிட்டு இருக்கிறது, அவன் குற்றத்தையே நினைக்காது, நினைக்காதான். அன்பே பிரதானம் பாட்டில் பார்த்து தீங்கு நினைக்காது. மற்றவர்கள் தீங்கு செய்கிறாங்க தான் சில சமயத்தில், ஆனால் அதை நினைக்காது. அதான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் நமக்கு தர வேணும். நம்முடைய குடும்ப உறவுகள் கட்டப்பட வேணும். நீ குடும்ப உறவுகள் சீரழிஞ்சிட்டு இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்கள். என் மனைவி புண்பட்டு போயிருக்கிறாள், மனசில் கஷ்டப்பட்டுருக்கிறாள், என்றைக்காவது அதை யோசிச்சுருக்கிறீங்களா? என் கணவர் புண்பட்டுருக்கிறார், என் கணவர் புண்பட்டு போயிருக்கிறார், நான் எவ்வளோ குறை 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 குற்றம் சொல்லியே அவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், என் மனைவியை நான் குற்றம் சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கேன், என் பிள்ளைகளை நான் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. என் சபையில் ஒருத்தரையும் நான் குறை சொல்கிறதுக்குன்னே நான் சபைக்கு வரேன், சில பேர் அதுக்கே சபைக்கு வரீங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே நான் குறை சொல்கிறவனா குற்றம் சொல்கிறவனா இருக்கக்கூடாது. என்னால் அநேகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியறதில்ல அதெல்லாம், நீங்கள் ஏதோ ஞானமாக பேசுகிறதா நினைத்து கொள்வோம். நம்ம நிறைய சமயங்களில் ஏதோ அறிவாக பேசுகிறோம், ஏதோ நாம் அறிவாக ஞானமாக பேசுகிறோம், நாம் தான் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, அவங்கெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது அவங்களை எவ்வளோ காயப்படுத்திருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நம்மக்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, அதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கறது இல்லை. பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்க வேணும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது.
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. அது நம்முடைய வேலை அல்ல. ஒருவனை குற்றவாளிகள் என்று தீர்ப்பது ஆண்டவரோட வேலை, நியாயம் தீர்ப்பது அவரோட வேலை. ஒரு இடத்துல குறைகள் இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை அது குறைகளாக தெரிஞ்சுன்னா ஜெபிக்கலாம். ஆனால் அவர்களை குற்றவாளி என்று சொல்வது தவறு. அநேகம் பெரியவர்கள் வாலிபர்களை பார்த்து குற்றவாளி என்று ஜட்ஜ்மெண்டல் உடனே அவங்க உருப்படாதவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த வாலிய பிள்ளைகளை நீங்கள் திருப்பி பிடிக்கவே முடியாது, அவ்வளோதான். அவங்க வந்து அப்படியே நாம் குற்றவாளி தான் நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க போங்கயா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதே போல் நாம் ஒவ்வொருவரையும் நம்ம ஐக்கியங்களில் மற்றவர்கள் அப்படி குற்றவாளின்னு சொல்லி தீர்த்துட்டு விட்டுறோம். அவன் குற்றவாளிங்க, அவன் அப்படி தாங்க, இவன் அப்படி தாங்க அப்படின்னு சொல்லி. சில சமயத்தில் சில பெற்றோர்கள் என்னிடத்துல பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப மோசமான பையனாக இருக்கான் என்ன செய்யற அப்படி சொல்லக்கூடாது. மூன்றாவது நபரிடத்தில் அது பாஸ்டாக இருந்தால் கூட பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசக்கூடாது. ஜெபத்துக்கு குறிப்பு சொல்கிறது வேறு, மட்டம் தட்டி பேசுறது வேறு. அது மாதிரி சில கணவன்மார் மனைவியை மட்டம் தட்டி பேசுவாங்க, போதவர் முன்னாடி, மற்றவங்க முன்னாடி, எல்லாருக்கு முன்னாடியும் தவறு. சில மனைவிமார் வந்து கணவன்மாரை மட்டம் தட்டி பேசுவாங்க, தவறு. அப்படிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் அவங்க மனசை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். நம்ம குற்றவாளிகள் என்று யாரையும் தீர்ப்பது நம்முடைய கடமை அல்ல. அப்படியே குற்றம் குறைந்து இருந்தால் என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட போய் தயவாக சொல்லுங்கள், நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, நீ பேசினது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி இதை பேசினா நல்லா இருக்காது, சரியில்லை அப்படின்னு அன்பாக தயவாக சொல்லுங்கள். அவங்கள தனிப்பட்ட விதத்தில் சொல்லுங்கள், மற்றவங்க முன்னாடி வச்சு சொல்லாதீங்க. அது குற்றம் குற்றம்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லுங்கள். நீ கொஞ்சம் அதை அப்படி சரியா அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீங்க அதை அப்படி பேசியிருந்தா நல்லா இருந்துடும், அப்படி பேசுங்க. அன்பாக பேசி பழகுங்க, குற்றம் சுமத்திக்கொண்டே இருக்காதிங்க. ஆண்டவரையும் அன்னைக்கு குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாங்க, பரிசேயரும் சதுசேயரும் அவங்க வேலை அதுதான். ஆண்டவர் பின்னாடி வந்ததே குற்றம் சொல்றதுக்காக தான். அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பரிசேயரை போல சதுசேயரை போல இருக்கக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம அப்படி இருக்கலாமா? வேண்டாம். நம்ம குற்றவாளிகள் என்று யாரையும் தீர்க்க வேணாம். அன்பினால் ஒரு ஒவ்வொருவரையும் நேசிப்போம், தாங்குவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்து தற்பரிசனை செய்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் உறவுகளை நாங்கள் கட்ட, எங்கள் குடும்ப உறவுகளை கட்ட, எங்கள் சபையின் உறவுகளை, ஐக்கியத்தின் உறவுகளை நாங்கள் ஆண்டவரே கட்டுபவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். குறைகளை மிகைப்படுத்தி பார்க்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள தயவோடு பேச எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.